அமிர்தம் 24/7 யூடியூப் சேனல் அறிவியல் ஆன்மீகம் கலை கலாச்சாரம் பண்பாடு வரலாறு என பல்துறை சார்ந்த கருத்துக்களை பயனுள்ள வகையில் பதிவு செய்து வருகிறார். அந்த வகையில் ஆறிலும் சாவு நூறிலும் சாவு பழமொழி குறித்து அறிந்து கொண்டிருக்கின்றோம், தெரிந்து கொண்டிருக்கின்றோம். இது குறித்து பேசுவதற்காக நம்முடன் இணைந்திருக்கின்ற நல்லாசிரியர் விருது பெற்ற தமிழரசி அவர்கள், வணக்கம். வணக்கம். ஆறிலும் சாவு நூறிலும் சாவு பழமொழி குறித்து எடுத்து சொல்லுங்கள். ஆறிலும் சாவு நூறிலும் சாவு அப்படிங்கிற பழமொழிக்கு ஆதாரமாக இருக்கிறது மகாபாரதம். குந்தி தேவியோட மகன் கர்ணன், கர்ணனை போய் போர் நடக்கிற சமயத்தில் குந்தி தேவி கர்ணனை, நீ என்னோட வந்திருப்பா, நீ தான் என்னுடைய மூத்த மகன், உனக்கு அஞ்சு தம்பி இருக்காங்க அப்படின்னு கூப்பிட்றாரு. அதுக்கு வந்து கர்ணன் சொன்னார், அம்மா அஞ்சு பேரோடு நான் சேர்ந்தேன்னா நான் ஆறாயிடுவேன், ஆறு பேராக ஆனாலும் இவ்வளவு நாளும் என்னை பாதுகாத்த துரியோதனன் என்னை சும்மா விட மாட்டார், அவர் கையால் எனக்கு சாவு வரும், இல்லை நான் நூறு கௌரவர்களோடு சேர்ந்து சண்டை போட்டாலும் இந்த பஞ்சபாண்டவர்கள் அஞ்சு பேர்னாலும் எனக்கு வந்து இறப்பு நிச்சயம், நான் உங்களோட சேர்ந்தாலும் ஆறிலும் சாவு, இல்லைன்னா நூறு பேரோட சேர்ந்தாலும் எனக்கு நிச்சயமாக சாவு, அதனால் செய் நன்றி கடனுக்காக என்னை இவ்வளவு நாள் ஆதரித்த துரியோதனனுக்காக நான் கட்டாயம் போரிடுவேன் அப்படின்னு சொல்லி அந்த பொன்மொழியை அவர் சொன்னார், பழமொழியை அவர் சொன்னார். ஆறிலும் சாவு நூறிலும் சாவு பழமொழி குறித்து அறிந்து கொண்டோம், தெரிந்து கொண்டோம். இதே போல் நல்ல பல பயனுள்ள கருத்துக்களை அறிந்து கொள்ள, தெரிந்து கொள்ள, புரிந்து கொள்ள அமிர்தம் 24/7 யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், ஆல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், ஒவ்வொரு பதிவையும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஆறிலும் சாவு நூறிலும் சாவு பழமொழி குறித்து எடுத்துரைத்த நல்லாசிரியர் விருது பெற்ற தமிழரசியுடன் விஜயகுமார்.